யாரும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினையில்லாத நல்ல நாமத்தினாலே வழியாவரையும் அன்போடு ஜீவ பாதையில் புதுமுனைத்தின் சார்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வார்த்தை மாம்சமாகியது, மாம்சமாகி ஸ்தோத்திர மனுக்குள்ள மீட்புக்காக இரட்சகரேசு பிறந்த அந்த பிறப்பின் நற்செய்தி நினைவு கூறுதல் நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நினைவு கூறுதல் நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு மீண்டுமாய் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடி அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் செய்தி ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பெத்லகேமிலே கர்த்தர் பிறந்தார். அல்லேலூயா. மனுக்குலத்திற்காக, மனுக்குல மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக, மனுக்குலம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று நிச்சய தன்னை இலக்கை அடைவதற்கு பரம ராட்சியத்தை பெற்றுக் கொள்வதற்காக தன் ஜீவனை கிருபாதாராய் பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக பிறக்கப்பட்டவர் தான் தெய்வ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அந்த இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி இந்த நாளிலே நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போ, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு அவர் பிரதிபலித்தாரோ, பிறப்பின் நற்செய்தி நமக்குள் கிடந்து வந்ததோ, அன்னைக்கு நாம் ஒரு புது மனுஷராய், புது சிருஷ்டியாய் நாம் பிறந்த அந்த அனுபவத்தை நினைவு கூறும் ஒரு நாளாகவும் இந்த நாள் நமக்கு நினைக்கப்படுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த நினைப்பூட்டப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்தாரோ, என் இல்லத்திலே பிறந்தாரோ, இன்றைக்கு அதை நான் நினைப்பூட்டும் வழியாக என் ஆண்டவர் பிறந்த அந்த நற்செய்தியை மறுபடியும் நினைப்பூட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவர் நற்செய்தியின் மகிமை காணும்படியாக அதை தெரிவிக்கும்படியான ஒரு நல்ல நாள் இந்த நாள். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணி இந்த நாள் இதில் மகிழ்ந்து கனிவோடு கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:6-6. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:14. மத்தேயு சுவிசேஷம் 1:2-9 என்று சொல்லி இப்படி பல வார்த்தைகள், பல அதிகாரங்களிலே பல தீர்க்க தரிசிகளால் லூக்கா சுவிசேஷம் 2:10 வாசிக்கிற பொழுது, இப்படி பல அதிகாரங்களிலே மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். இம்மானுவேலரை குறித்து இப்படி பல பகுதிகளிலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வாசிக்கலாம் 9:6 இயேசைய தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 9:6 எடுத்து வேகமாய் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாம்? அதிசயமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை வல்லமை மிக்க கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு என்று இயேசு கிறிஸ்துடைய தன்மைகளை குறித்து, அவருடைய ஸ்தோத்திரம் செயல்படும் விதங்களை குறித்து, அவர் செயலாற்றும் பதவிகளை குறித்து இங்கே தெள்ள தெளிவாக தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி தான் இன்றைக்கு நமக்கு மறுபடியும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பும், அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பும் அங்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஏசாயாவினால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய விஷயம் தான். அப்படின்னா ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பே 500 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சய தன்மை உள்ள வார்த்தை அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இன்னும் அதற்கு முன்பாக யோபு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த ஸ்தோத்திரம் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறான், என் மீட்பர் எப்படி இருக்கிறார் என்றாரு, உயிரோடு இருக்கிறார் என்று இந்த நாட்களில் உள்ள சம்பவங்களை அவன் சொல்லுகிறான். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நிச்சய தன்மை இருந்தது. என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். அதே போல கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசியினால் உங்களுக்கு எனக்கு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு நற்செய்தியின் அடையாளமாக அங்கே காணப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களை குறித்து கீழே பட்டியல் போடுகிறார் தீர்க்க தரிசி ஏசாயா. அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, மகிமையின் தேவன், அவர் கர்த்தத்துவம் உள்ளவர், ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு அவர் செயல்படுகிற ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் என்று பிறக்கவில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்த அந்த நற்செய்தியை இந்த நாள் நாம் நினைவு கூறுகிறோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. இன்றும் அவரை குழந்தை, பிறந்த குழந்தையாவே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, பிறந்துட்டார். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். அதை நினைவு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத சடங்களுக்குள் அவர் வருகிற பொழுது ஒரு புதிய அனுபவத்திலே, பிறக்கிற அனுபவத்திலே காணப்படுகிற அப்படின்னால் அதை மற்றவர்களுக்கு அறியாத
ஜனங்களுக்கு நீங்களும் நானும் இந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக ஜீவிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு செய்தி தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை காணப்படுகிறது. அல்லேலூயா. பலவிதமான விமர்சனங்கள் உண்டு கிறிஸ்துமஸை குறித்து, பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் உண்மை, இயேசு பிறந்தது உண்மை. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் மனுக்குலத்தில் பிறந்தது உண்மை என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. அவர் இன்று குழந்தையாகவா இருக்கிறார் என்ற விமர்சனமான கேள்வி உண்டு. அதற்கு பதில் இருக்க சொல்லுவதை காட்டிலும் ஒன்றை சொல்ல முடியும், என் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததை இன்று நான் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். அனுப்பினார் என்பதை நாம் நினைவு கூறுகிற ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நினைவு கூறுதல் அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் செய்த கிரியைகளை, கர்த்தர் செய்த மகத்துவங்களை நாம் விவரித்து சொல்லுகிறோம் என்று சொல்லுவது போல் ஸ்தோத்திரம் அதை நினைவு கூறுகிற அந்த காரியம் வாழையடி வாழையாய் தலைமுறை தலைமுறையாய் ஸ்தோத்திரம் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம், தேவனால் அருளப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் தலைமுறை தலைமுறையாக சொல்லி கொடுத்து வந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். நினைவு கூர்ந்து கொண்டே வந்தார்கள், பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த நாளிலிருந்து தன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்த காலம் வரைக்கும் அவர்கள் மறுபடியும் சொல்லிக் கொடுத்து நினைவு கூர்ந்து மக்களை சத்தியத்தில் வழி நடத்தினார்கள். அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தியை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்காக, அடுத்த முறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிக்கு தெரியப்படுத்துவதற்காக தான். அவர் எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் என்பதை குறித்து நினைவு கூறும்படியாக, அவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, அந்த நல்ல செய்தியை தெரிவிக்கும்படியாக தான் வருடந்தோறும் அது நினைவு கூறப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் சொல்ல போனால் தேதி விமர்சனத்துக்குள்ளாகலாம், மாதங்கள் விமர்சனத்துக்குள்ளாகலாம், அது முக்கியமல்ல. ஆனால் இயேசு பிறந்த நற்செய்தியை நாம் சொல்லுவதற்கு எவ்விதத்திலும் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், நாம் எல்லா மக்களுக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாள் இயேசு என்ற அந்த நாமத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாமத்தை உயர்த்தப்படுகிற ஒரு நல்ல நாள். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை மக்களுக்கு, ஓ ஸ்தோத்திரம், அவர் பிறந்தது எதற்காக என்று சொன்னால், நாம் கடந்த நாட்களிலே ஓ ஸ்தோத்திர கூட்டத்தில் தியானித்தது போல், அங்கே லூக்கா சுவிசேஷம் 2:10 வசனம் சொல்லுவது போல், பயப்படாதிருங்கள். தேவ தூதன் முதலாவது சொல்லக்கூடிய முதல் வார்த்தை இயேசு பிறந்ததே மக்களுடைய பயத்தை போக்குவதற்கு. அல்லேலூயா. முதல் செய்தி ஆணித்தரமாக வைக்கிறான் தூதன். ஸ்தோத்திர, ஜனங்களை பார்த்து சாஸ்திரிகளை பார்த்து சொல்லுகிறான் முதலாவது தூதன், சொல்லுகிறான் நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு செய்தியை வைக்கிறான், ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை சொல்வதற்கு அவன் சொல்லுகிற இரண்டாவது கருத்தை வைக்கிற பொழுது என்ன கருத்தை வைத்தான் தூதர், இதோ எல்லா ஜனத்துக்கு என்ன சந்தோஷமா, மிகுந்த சந்தோஷம். முதல்ல ஜனங்களா இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியே, இயேசு பிறந்ததே ஒரு நோக்கம் என்ன, மக்களுடைய சகல அச்சங்களையும் பயங்களையும் போக்குவதற்கு. இரண்டாவது பயத்தை போக்கிவிட்டு அந்த ஜனங்களுக்கு மனு குழந்தைக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. ஏதனில் இழந்து போன சந்தோஷத்தை, ஏதனில் விட்டுப்போன மகிழ்ச்சியை என் ஜனங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு மகாராஜா இந்த பூமியிலே அவைகளை உங்களுக்கு மறுபடியும் பெற்று தருவதற்காக அவர் மனுக்குளத்தில் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியா என்று அந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு நம்ம உள்ளத்துல வந்த எத்தனை சந்தோஷம் தெரியுமா. அல்லேலூயா. இயேசுனுடைய உள்ளத்துல வந்தாதாங்க பெரிய சந்தோஷம். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பாருங்க, ருசித்து பாருங்கள். அல்லேலூயா.
இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். தேன் என்று சொல்லி சொன்னால் போதாது, அது இனிக்கவே இனிக்காது, வாங்கி சாப்பிட்டால் மாத்திரம்தான் தேனுடைய ருசி தெரியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொரு நாள் ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது, உறவாடுகிற பொழுதுதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். அதனையா அதான் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறார். நல்லவர் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அவரோடு கூட உறவாடி பார்த்தால் மாத்திரம்தான், அவரோடு கூட சிநேகித்தால் மாத்திரம்தான் அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பெரிய நல்லவர் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் நீடிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், சோதுரம் ஓ நீங்கள் நானும் அப்படிப்பட்ட தெய்வம், நமக்கு நல்லவராய் இருக்கிறார், நம்முடைய மீட்புக்காக பிறந்திருக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்காக பிறந்திருக்கிறார், நம்முடைய பாவத்தை சாபத்தை போக்குவதற்காக அவர் பிறந்திருக்கிறார் ஓ என்று சொன்னால் போதாது. அவருக்கு நாம் நீங்களும் நானும் முன்மாதிரிகளாய் வாழ வேண்டும், வழிகாட்டிகளாய் வாழ வேண்டும். இயேசு இங்கு இருக்கிறார், இயேசு இப்படி இருக்கிறார், இயேசு இப்படியெல்லாம் மக்களுக்கு, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு, நீங்களும் நானும் அந்த சாஸ்திரிகளுக்கு எப்படி நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்ததோ அதுபோல் இயேசுவை நீங்களும் நானும் அடையாளம் காட்டப்பட வேண்டும். இயேசுவை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தை போல் நீங்களும் நானும் வழிகாட்டியாய் காணப்பட வேண்டும். இயேசு என்னில் பிரதிபலிக்கிறார், இயேசு என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கிரியைகளை செய்தார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு என் சாபத்தை விலக்கி போட்டார், இயேசு என்னில் அன்பாய் இருக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் பிள்ளை இருந்த இயேசு கிறிஸ்து இருந்த அந்த ஸ்தலத்துக்கு நேராக என்ன செய்ததாம், வந்து நின்றது, வழிகாட்டி நின்றது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு செயல்படுகிற இடங்களில், செயல்படுகிற கிரியைகளிலே கொண்டு ஜனங்களை நிறுத்த முடியாது, காண்பிக்க முடியாது. அந்த நட்சத்திரத்தை போல் நீங்களும் நானும் வழிகாட்டி வெளிப்படுத்துவதற்கு தான் பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அந்த நாளை மகிழ்ச்சியாய் வெளிப்படுத்துவதற்கு தான் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். இப்படி காரணம் என்ன? இயேசுவை பிரதிபலிக்க, இயேசுவை காண்பிப்பதற்கு. அல்லேலூயா. இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர், உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவர் தாங்க சமாதானத்தின் பிரபு, உனக்கு இந்த உலகத்தில் ஆலோசனை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் தான் ஆலோசனை கர்த்தர். அவரிடத்தில் திரும்பு, அவரை நோக்கி பார், அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உருவாக்கினவர், அதற்கு காரணர் என்ற அர்த்தம். ஒரு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினது அல்லது நிர்ணயம் பண்ணக்கூடிய
என்ன பண்ண கூட இருக்கக்கூடிய முக்காலத்திலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செயல்படுத்த போகிற அதற்கு உரியவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதற்கு உரிமையானவர் அதான் சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பேரும் சண்டை போட்டா அந்த சண்டைக்கு காரணம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சண்டைக்கு காரணம் கர்த்தா அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த சண்டைக்கு யாருதான் காரண கர்த்தா அடிப்பாங்க. கர்த்தர் அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பாளர் அர்த்தம். பொறுப்பாளர் சகலத்துக்கும் சகல நன்மைகளுக்கும் பொறுப்பாளர் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் இன்னும் அகராதியை எடுத்து பார்த்தோம் என்றால் தமிழ் அகராதி சொல்கிறது அவரே முழுமையான உரிமையாளர் அப்படின்னு தமிழ் அகராதியை பார்க்கிறோம். கர்த்தர் என்ற வார்த்தைக்கு பதம் அதிகமான பதங்கள் இருக்கிறது தமிழ் அகராதியில். சோ அப்படியாக அவர் கர்த்தத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இயேசுவை கொண்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை கொடுத்து பாருங்கள், அவர்கள் பார்ப்பார்கள் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து விடுவார்கள். ருசித்து நீங்கள் கொண்டு போய் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் ருசித்து இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் ஆலோசனை கர்த்தர், சகலத்துக்கும் உரியவர் அவர் ஒருவரே. அதனாலதான் அவர் ஆலோசனைக்கு அவர் கர்த்தத்துவம் உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். உங்கள் சாயலிலே, உடைய கிரியர்களிலே, உடைய நடவடிக்கைகளிலே, நடை உடை பாவனைகளிலே கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நட்சத்திரங்களை போல் இயேசுவை அடையாளம் கட்டக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு செய்தியே ஒரு நல்ல செய்தி தான். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிற செய்தியை கேட்கிறது எத்தனை காரியமா மிகுந்த சந்தோஷமா. உலகத்தில் இருக்கிற மனுக்குலம் அனைத்திற்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம். இயேசு பிறந்த செய்தி யாரால் கேட்க முடியாது என்று சொன்னால், ஓ ஸ்தோத்திரம், ஏதாவது ராஜா போன்ற குணாதிசயம் உடையவர்களுக்கு மாத்திரம்தான் கலக்கம் உண்டாகும், சத்ருவுக்கு பிசாசுக்கு கலக்கம், ஆனால் தேவ ஜனத்துக்கோ அது மிகுந்த சந்தோஷம். இயேசு பிறந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியை கேட்டவுடனே யூதேயா தேசத்திலே, எருசலேமிலே, பெத்லகேமிலே ஒரு ராஜா யூதருக்கு பிறந்திருக்கிறார் என்ற செய்தி மற்றவர்களெல்லாம் கேட்ட பொழுது, சாஸ்திரிகள் மெய்ப்பர்களெல்லாம் கேட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் அதே செய்தியை ஏதாவது ராஜா கேள்விப்பட்ட பொழுது மிகவும் அவன் கூட்டத்தாரெல்லாம் நடுங்கினார்கள், கலங்கினார்கள். சத்துரு கலங்குவான், பிசாசு கலங்குவான், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு வந்தால் மகிழ்ச்சி. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. இயேசு ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக ஒரு மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். எதற்காக பிறந்திருக்கிறார்? என் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிறந்திருக்கிறார். என் சாபத்தை என்னை விட்டு விலக்குவதற்காக, என் தரித்திரத்தை என்னை விட்டு நீக்குவதற்காக, அவர் அடிமையின் ரூபம் எடுப்பதற்காக, அவர் ஸ்தோத்திரர் நான் ஐஸ்வர்யவானாய் நிற்பதற்கு அவர் எனக்காக தரித்திரமானார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் மகிமையான மேன்மையான வஸ்திரம் தரிப்பதற்கு அவர் கந்தை துணியை பெற்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் மகிமையாய் செழிப்பதற்கு தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் நமக்காக அடிமையின் ரூபம் கொடுத்து செயல்படுவதற்காக பிறந்தார். நம்முடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் ராஜ்யத்தை இழந்தும் என்று நம்மை ராஜ்யத்தை மறுபடியும் பெற்றுக் கொள்வதற்காக பாதாளத்தில் போக வேண்டிய உங்களை என்னையும் தடுத்து நிறுத்தி பரம ராஜ்யத்தை சுதந்திரித்து கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். எத்தனை மிகுந்த சந்தோஷம். அதனாலதான் தூதன் முதல் வார்த்தையில சொன்னான், மகனே மகளே, மனு குலங்களே, நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா.
நீங்கள் நானும் பயப்படாத இருக்கும்படியான ஒரு நல்ல தைரியம் கொடுக்கிற, ஒரு ஸ்திரப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை. முதலாவது பயப்படாதிருங்கள், இரண்டாவது சொல்லுகிறார் எல்லா க்ஷணத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாய். லூக்கா 2:10 வாசிக்க நிறைவு செய்வோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று தூதன் சொல்லுகிறான். மிகுந்த சந்தோஷத்தை நற்செய்தி இந்த நல்ல காலவேளையில உங்களுக்கு எனக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை கொண்டு போய் அறியாத சனங்களுக்கும், துக்கத்திலும் வேதனையிலும் கவலையிலும் பாவத்திலும் சாபத்திலும் அழிவிலும் இருக்கிற சனங்களுக்கு கொண்டு போய் இந்த நற்செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக தான் இந்த நினைவு கூறுதலின் நாளை காத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லவையா, நீங்களும் நானும் புஷித்து குடித்து வாழ்வதற்காக கொடுக்கப்படவில்லை. நீங்களும் நானும் புஷித்து தேவ ராஜ்ய புஷிப்பு முடிப்பு அல்ல, அதற்காக இந்த நாள் கொடுக்கப்படவில்லை. இந்த நாளை நினைவு கூர்ந்து மக்களிடத்தில் வழிகாட்டியாக அந்த நற்செய்தி அறிவிக்கிற ஒரு தூதனை போல, ஒரு அறிவிப்பின் நற்செய்தியின் அறிவிப்பின் தூதனாய் நீங்களும் நான் செயல்பட்டால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு உடனிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:14 சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிக்கு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மத்தேயு 1:16 கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஏசாயாவால் சுரக்கப்பட்ட அதே வார்த்தை இங்கே கேப்ரியேல் தூதனால் மத்தேயு 1:16 உரைக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட எப்பொழுது இருக்க வேண்டும் என்றால் இந்த நல்ல செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய நற்செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களோடு கூட தான் தேவன் இருப்பார். அவர்களுக்கு தான் அவர் இம்மானுவேலாய் செயல்பட முடியும். அல்லேலூயா. சோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். கர்த்தருடைய ராஜ்யம் என்பது புஷிப்பும் குடிப்பும் அல்ல. ஓ, கர்த்தருடைய ராஜ்யத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அந்த தேவன் நம்மை அதிலேதான் விருப்பப்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இது நீர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே. 2022 ஆண்டவரே, இந்த 25 தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 12 மாதத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்காக பூமியிலே மனு குலத்திற்காக அவதரித்த எங்கள் அன்பு தெய்வமே, எங்க ரட்சகர மேசியாக இம்மானுவேலரே, கிறிஸ்துவேமை துதிக்கிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே பிறந்ததுடைய நோக்கத்தை ஆண்டவரே நினைவு கூறுவதற்கு இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல நாளுக்காய் நேரத்திற்காய் சமயத்திற்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நற்செய்தியை கொண்டு போய் நாங்கள் ஆண்டவரே உலகமெங்கும் பிரஜாதி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதே என் தேவனுடைய சித்தமாயிருக்கிறபடியால் இந்த நற்செய்தி மக்களுக்கு கண்டு போய் சேர்க்கப்படுவதற்காக எங்களுக்கு நினைப்பூட்டக்கூடிய ஒரு நாள் ஆண்டவரே. இது நினைப்பூட்டப்படுகிற நாள். இந்த செய்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாயா? இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தாயா? நாங்கள் போய் இந்த நல்ல செய்தியை உலகமெங்கும் பறைசாற்ற அன்னைக்கு பாராட்டும்.
நல்ல நாளுக்காய் சோற்றம். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல நாளிலே உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுபிட்சியமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருந்தாண்டவரே. கழிவோர்ந்து கத்தாவி மகிழ்ந்திருக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும். உங்க பிள்ளைகள் ஒரு கால் ஒருபோதும் துக்கத்தோடு துக்கமுகத்தோடு இருக்கக்கூடாது, வேதனையோடு கவலையோடு இருக்கக்கூடாது, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்து அன்றவரை இந்த உலகத்துக்கு கத்தோரை அறிமுகப்படுத்தணும். இயேசு நட்சத்திரத்தை அறிமுகப்படுத்துகிற அந்தவரே அந்த நட்சத்திரத்தை போல செயல்படலாம். அந்தவர் பிறந்த நட்சத்திரியை கொண்டு போய் சேர்க்கிற தூதனை போல செயல்படுவதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த நட்சத்திரத்தை போல அந்த தூதனை போல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்தவரை சுவிசேஷ நட்சத்திரிகளை ஜனங்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் தூதனாகவோ அந்தவரை அந்த தூதனை போல நட்சத்திரத்தை போல நாங்கள் செயல்படுவதற்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகற்கால வேளையில இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து அப்படியாக ஆண்டவரை நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரை தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். ஏதோ வந்தோம் பாடினோம் ஆடினோம் என்று இல்லாமல் இந்த நட்சத்திரம் தீர்மானத்தோடு நாங்கள் கடந்து செல்லும். பிரஜாதி மக்கள் அழிவில் விழுந்தில இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நட்சத்திரம் அறிவித்து இயேசு மகாராஜா பிறந்த அந்த காரணங்களை அறிவித்து இயேசு எப்படிப்பட்டவராய் எப்படிப்பட்டவராய் செயல்படுகிறார் என்பதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த நட்சத்திரம் அறிவிக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும், கவலை கண்ணீர் துக்கம் எல்லாம் மறைந்து போகட்டும், வேதனைகளை எடுத்துக் கொடுங்க. அந்தவரே உடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு வருத்தத்தோடு வாழ்ந்தது போதுமானவரே. இனி மகிழ்ச்சியாய் வாழட்டுமையா, மிகுந்த சந்தோஷத்தோடு வாழட்டும், ஒரு பயமற்ற வாழ்க்கை வாழட்டுமையா, ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை வாழட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீர் அப்படியே செய்யும்படியாய் இந்த நட்சத்திரம் நாளுக்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தான் தூரால் படுகிறோம். நட்சத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.